ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் பார்க்க போகிறது ஒரு ஷாப்பிங் விலாக் தாங்க, ஒரு கோல்டு ஷாப்பிங் விலாக் தான். ஸோ இங்கே மலரின் பயணமாக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, செங்கல்பட்டில் உள்ள என்எஸ்கே கடை தாங்க. ஆமாங்க, இது ஒன் ஆஃப் மை ஃபேவரேட் ஷாப் அப்படின்னே சொல்லலாம். ஒரு லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக வந்து இங்கே நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இவங்கக்கிட்டையும் ஆன்லைன்லேயே சீட்டு போட்டு நான் வந்து நிறையா ஸ்டட்ஸு எடுத்தேங்க, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டட்ஸு. ஒரு டர்க்கி டிசைன், ஒரு பாம்பே டைப்பு, ஒரு ஆன்டிக் கலெக்ஷன், அந்த மாதிரிலாம் எடுத்திருக்கேன். ஸோ நோ வேஸ்டேஜ் ஸ்கீம் தான், நோ வேஸ்டேஜ், நோ மேக்கிங் சார்ஜ், கிராம்ஸாக தான் அக்குமுலேட் ஆகும். 11 மந்த் ஸ்கீமு, நீங்கள் போடுற அமௌண்ட் அப்படியே கிராம்ஸாக தான் அக்குமுலேட் ஆகிட்டே வருங்க. ஸோ அதே மாதிரி இப்போ தீபாவளி கூட சூப்பரான ஒரு பெனிஃபிஷியல் ஸ்கீம் பண்ணியிருந்தாங்க, அதில் வந்து ஜிஎஸ்டி கூட கிடையாது அப்படின்னு சொல்லி. ஸோ இது எல்லாமே நம்ம சேனலில் வந்து என்எஸ்கே பிளேலிஸ்ட் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா கூட இருக்கும். நான் மேலே ஸ்க்ரீனில் கூட கொடுக்குறேங்க. இப்போ தீபாவளிக்காக அவங்க போட்டிருந்த அந்த நோ ஜிஎஸ்டி ஸ்கீம் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கிளிக் பண்ணி கூட பாருங்கள் நீங்கள். ஸோ நான் இங்கே மெயினாக வந்தது ஒரு 4 கிராம்ஸ் to 5 கிராம்ஸ் அந்த ரேஞ்சில் வந்து ஒரு பெண்டன்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். பட் பெண்டன்ட்டோட சேர்ந்து இன்னொரு ஒரு பொருளும் வாங்கியிருந்தேங்க. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்களும் சேர்ந்து என் கூட இந்த பெண்டன்ட் கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்கள். இவங்கக்கிட்ட வந்து ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் வந்து எப்பயுமே இருக்கும். அதே மாதிரி இவங்கக்கிட்ட உள்ள அந்த செய்குலி சேதாரம் அப்படிங்கிறது வந்து நம்ம சென்னையில் வந்து நீங்கள் எந்த கடை போய் பார்த்துட்டு வந்தாலுமே அதை விட இவங்கக்கிட்ட கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு ஷாப்பில் வந்து எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் சரி, நம்மளை வந்து ரிசீவ் பண்ணி நம்ம வந்து ஒரு பொருள் தான் பார்க்க போயிருப்போம். பட் இதையும் பாருங்கள், இந்த கலெக்ஷன் இருக்குது எங்கிட்ட, அந்த கலெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லி, அதாவது நம்ம வாங்குகிறோமோ இல்லையோ அந்த கலெக்ஷனை காமிக்கிற ஆர்வம் வந்து இவங்கக்கிட்ட குறையவே குறையாதுங்க. இந்த முருகன் பெண்டன் வந்து ரொம்ப அழகாக இருந்ததுங்க. நான் இதே மாதிரி இன்னொரு கடையிலையும் பார்த்தேன், பட் அங்கே உள்ள வேஸ்டேஜை விட இங்கே கம்மியாக தான் இருந்தது. பட் என்னோடய செயின் வந்து ஒரு 2 சவரன் செயின் தான், ஸோ அதுக்கு அவ்வளோ பெரிய பெண்டன்ட் வந்து தாங்காது. அதுக்கப்புறம் இந்த பிள்ளையார் பெண்டன்ட்லாம் பார்த்தவங்க ரொம்ப அழகாக இருந்தது. இவங்ககிட்ட பிடிச்ச ஒன்று என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பெண்டன்ட் வந்து 4 கிராம்ஸில் பார்க்குறீங்க அப்படின்னா, இல்லை எனக்கு இது 2 கிராம்ஸில் கிடைக்குமா அப்படின்னிங்கன்னா 2 கிராம்ஸ்லேயும் உள்ளே வச்சுருப்பாங்கங்க, உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. இல்லை எனக்கு 8 கிராம்ஸில் வேணும்னாலும் 8 கிராம்ஸ்லேயும் இருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு காமிப்பாங்க. ஸோ உங்களுக்கு அங்கே ஷோ பண்ணியிருக்கிறது வந்து ஒரு 20% தான் வச்சுருப்பாங்கங்க. பட் உள்ளக்க வந்து லாட் லாட்டாக எடுத்து காமிப்பாங்க பாருங்கள். அப்படியே அவங்க நீங்கள் கேட்குற கிராம்ஸில் கேட்குற டிசைனில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஆர்டர் எடுத்து அடுத்து ஒரு 15 to 20 days அவங்க சொன்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியும் கொடுத்துருவாங்க. ஸோ நான் கையில் வச்சுருக்க பெண்டன்ட் வந்து அரவுண்டு 3 கிராம்ஸ் கிட்டே இருந்ததுங்க. ஸோ 3 கிராம்ஸ்னால் கூட அதில் உள்ள யூனிக்னஸ் பார்த்திங்களா, ரொம்ப அழகாக இருக்கும். அந்த வேலைப்பாடு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ கடையில் வந்து செம கூட்டம்தாங்க, நான் சண்டே போயிருந்தேன். ஸோ பயங்கர கூட்டம்தான் இருந்தாலும் நமக்கு எடுத்து காமிக்கிறது வந்து அப்படியே கண்டினியூஸாக இதை பாருங்கள் அதை பாருங்கள் நமக்கு எடுத்து காமிச்சிட்டே தான் இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு பெண்டண்ட்டாக கேட்க கேட்க அந்த பெண்டண்ட்டை வந்து நம்ம செயினில் மாட்டியும் காமிச்சாங்க. சும்மா வச்சு பாருங்கள் இந்தா இருக்குது இப்படி வச்சு காமிக்கிறதுலாம் இல்லைங்க, அந்த பெண்டண்ட்டை மாட்டி நம்ம கழுத்தில் போட்டு பார்த்து நமக்கு நல்லா இருக்கா அப்படின்னு. ஸோ ஒரு பெண்டன்ட் 2 பெண்டன்ட் இல்லைங்க, நாங்கள் ஒரு 4-5 பெண்டன்ட்டை போட்டு பார்த்தோம். எது நல்லா இருக்குது, எது வந்து போட்டால் பளிச்சுன்னு செட் ஆகுது, அந்த மாதிரி போட்டு பார்த்தோம். இந்த ஓம் பெண்டன் வந்து ஜஸ்ட்டு 2 கிராம்ஸ் தாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. அந்த இதே மாதிரிலே கொஞ்சம் பெருசாக கேட்டோம், பட் பெருசாக உள்ளதில் வந்து ஷாய் பாபாலாம் இருந்தது. இது ஜஸ்ட்டு 1 கிராம் தாங்க, 1.190, 1 கிராம் 200 மில்லி தான் அந்த பெண்டன்ட்டு. ஸோ ஜஸ்ட்டு 1 கிராம்ஸ்லேருந்தே இவங்கக்கிட்ட ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா இருந்தது, அதுவும் அந்த யூனிக்கானது. இதெல்லாம் பாருங்கள், 4 கிராம்ஸ் தான் உங்களுக்கு. அழகாக இருந்தது அந்த பிள்ளையார் லட்டு வச்ச மணிக்கு. நெக்ஸ்ட்டு பார்க்குற பெண்டன்ட் எல்லாமே வந்து ட்ரெண்ட்லியான பெண்டன்ட் தாங்க, பட் ட்ரெடிஷ்னலும் கூட. ஸோ யாருக்காவது வந்து ட்ரெண்ட்லியாகவும் இருக்கணும் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ அந்த லக்ஷ்மியை சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த மயில் பீகாக் வச்சு பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்தது இது. அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து ஒரு டைமண்ட் ஃபினிஷிங்கில் உள்ள ஒரு பெண்டன்ட் கலெக்ஷன்லே சொல்லலாங்க. பட் இது எல்லாமே ஜொராஸ்கி ஸ்டோன்ஸ் எல்லாம் பண்ணது தான். இது வந்து ஸ்டோன் வெயிட்டை ரெடியூஸ் பண்ணிடுவாங்க, பட் அந்த ஸ்டோனுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்மால் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். இது பாருங்கள், இது இன்னும் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அதில் அந்த பீகாக்லாம் கீழே என்க்ரேவ் பண்ணியிருக்கிறது அவ்வளோ அழகாக இருந்தது. ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸ் வந்து நிறையாவே இருந்ததுங்க. ஸோ யாராவது வந்து ஆன்டிக்காகவும் இருக்கணும் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கணும் அதே மாதிரி ட்ரெண்ட்லியாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி பெண்டன்ட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணி பாருங்கள்.
ஸோ ஒரு பவுன்லேருந்து நீங்கள் ஒரு ரெண்டு சவரனுக்குள்ளே வந்து பார்க்குறீங்கன்னா ரொம்ப அழகழகான டிசைன்ஸே பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து டாலர் செயினுக்கு ஆப்டாக நிறையா இருந்ததுங்க. நான் எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்து டாலர் செயின் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பான முறையில் எல்லாருக்குமே வீட்டில் வந்து போட தான் செய்வாங்க. ஸோ எங்கேயாவது போகிறாங்க அப்படின்னா கழுத்தில் டக்குன்னு ஒரு டாலர் செயின் தான் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி டாலர் செயின் வந்து நீங்கள் பார்க்கணும், டாலர் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே செக் பண்ணி பாருங்கள். ட்ரெடிஷ்னலாகவும் இருந்தது, இல்லை எனக்கு வந்து இந்த லக்ஷ்மி முகம்லாம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாம்பே டிசைன், கொல்கத்தா டிசைன்ஸில் வந்து வர்ற மாதிரி நார்மலாக ஃப்ளவர் டிசைன், அதுக்கப்புறம் ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸ் அந்த மாதிரிலாம் கூட நிறையா டிசைன்ஸ் இருந்தது. பட் சவுத் இந்தியா பக்கம் வந்து கண்டிப்பாக அந்த டாலர் செயின்ங்கிறதுல வந்து இந்த மாதிரி ஒரு பெண்டன்ட் போட்டு தான் போடுவாங்க. அதுலேயுமே வந்து நார்மலாக வந்து பிளெயினான டாலர் செயினும் வச்சுருப்பாங்க, ஸ்டோன் வச்ச மாணிக்கு டாலர் செயினும் வச்சுருப்பாங்க அங்கே. ஸோ இங்கேயும் அந்த ஸ்டோன் கலெக்ஷன்ஸும் நான் பார்த்துருந்தேன், அதையும் நெக்ஸ்ட் நான் காமிச்சிட்டு தான் இருக்கேன். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இது எல்லாமே கலெக்ஷன்ஸ் தான், நான் உங்களுக்கு காமிக்கிறது எல்லாமே ஒரு 20% கடையில் இருக்கிறது தான் நான் காமிச்சிருக்கேன். ஸோ இன்னும் நீங்கள் கடைக்கு நேரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பாம்பே டிசைன், கொல்கத்தா டிசைன் இந்த மாதிரி உள்ளது வந்து இல்லை எனக்கு வந்து சாமிலாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் பார்த்து எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கஜலட்சுமி வந்து ரெண்டு பக்கமும் அந்த டாலர் செயினில் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் மாற்ற மாதிரி உள்ளது. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய செயின் போட்ட ஒரு வியூ கிடைக்குங்க. ஸோ நீங்கள் ஒரு 4 pounds செயின் வச்சுட்டு இந்த மாதிரி ரெண்டு சவரனில் நீங்கள் டாலர் போட்டிங்க அப்படின்னா அவ்வளோ பார்வையாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இங்கே சிட்ஸ்கீம் போட்டு முடிக்கிறப்ப கூட எனக்கு நீங்கள் இங்கே கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இல்லை எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க அதை கூட செஞ்சு கொடுப்பாங்க, கஸ்டமைசேஷன் இங்கே பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ ஒரு சில இடத்துல சிட்ஸ்கீம் போடுறப்ப கஸ்டமைசேஷன்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைசேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இங்கே நீங்கள் தாராளமாக இங்கே சிட்ஸ்கீம் போடலாம், ஆன்லைன் பேமெண்ட்டே பண்ணிவிட்டு வரலாம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது கூட நீங்கள் வீட்டிலேருந்தே ஆன்லைன்லேயே கூட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ சிட்டை முடிகிறப்ப கூட நீங்கள் வந்து பார்த்து எடுக்கலாம். இல்லை எனக்கு நேர்லேயே வர முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீடியோ காலிங் பண்ணி என்ன நகை வேணுமோ செலக்ட் பண்ணிங்கன்னா அதை உங்களுக்கு ஹோம் டெலிவரியே பண்ணிடுவாங்க இவங்க. ஸோ இந்த கஜலட்சுமி டாலர்லாம் ஒரு சவரனுக்குள்ளே தான் வருதுங்க, 7 grams தான் வருது. ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக இருந்தது உங்களுக்கு. ஏன்னா இந்த மாதிரி டாலர்ஸ்லாம் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேங்க, 2 sovereign குறையாமல் இந்த கல் டாலர்லாம் வந்து ஸ்டோன் பெண்டன்ட் வந்து 2 sovereignாவது மினிமம் இருக்கும். பட் இங்கே வந்து 1 sovereignக்கே வந்து ரொம்ப பார்வையாக ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 3 sovereign 4 sovereignலே ஒரு டாலர் செயின் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு பார்க்குறது எல்லாமே ஆன்டிக் பெண்டன்ட்டு தாங்க. இதுவுமே வந்து அரவுண்டு 1.5 sovereignலேருந்தே சூப்பரான ஆன்டிக் பெண்டன்ட்ஸ்லாம் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஆன்டிக் பெண்டன்ட் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் மற்ற கடையில் பார்க்குறப்ப 20க்கு மேலே தாங்க வேஸ்டேஜே சொல்லுவாங்க, 21, 23, இன்னும் ஒரு சில கடைகள்லாம் 25 அந்த ரேஞ்சில் கூட தான் வருது. பட் இங்கே வந்து அந்த அளவுக்கு கிடையாது, இவங்கக்கிட்ட வந்து நீங்கள் அரவுண்ட் ஒரு 15, 16 அந்த வேஸ்டேஜ்லேயே வந்து நம்ம நிறையா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபைனல் பண்ணுறப்பையும் நமக்கு ஒரு அமௌண்ட் வந்து கண்டிப்பாக சேவ் ஆகும் இவங்கக்கிட்ட. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது எல்லாமே ஆல்ஃபபெட்டிக்கல் பெண்டன்ட் தாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஏதாவது லெட்டர்ஸ் வந்து கஸ்டமைசேஷன் வேணுனாலும் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்து நீங்கள் பார்க்குற எல்லா பெண்டன்ட்டுமே ஜஸ்ட்டு 2 grams 3 gramsக்குள்ளே உள்ள யூனிக்கான பெண்டன்ட் தாங்க. பட்டர்ஃப்ளை, யூனிகார்ன், நல்ல ஒரு ஃப்ளவர் டிசைன், ரொம்ப அழகழகான டிசைன்ஸ் எல்லாமே வந்து ஒரு 2-3 gramsலே அவ்வளோ வச்சுருந்தாங்கங்க. ஸோ எடுத்து காமிக்க அவங்க ரெடியாக தான் இருந்தாங்கங்க. பட் என்னோட ஃபோனில் வந்து அந்த அளவுக்கு மெமரி இல்லை. இப்போ பார்க்குறது எல்லாமே ஒரு சோக்கர் கலெக்ஷன் தாங்க. இந்த சோக்கர் எல்லாமே ஜஸ்ட் ஒரு 2-3 grams உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா அழகாக நீங்கள் இந்த சோக்கரை வந்து எடுத்துடலாங்க. அரவுண்டு 20-25 thousand இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு சோக்கர் வந்து செலக்ட் பண்ணிடலாம். நிஜமாகவே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. நீங்கள் இது வந்து சாரீக்கும் பேர் பண்ணலாம், ட்ரெண்ட்லியான ட்ரெஸ்ஸஸ் எது போட்டாலுமே அழகாக பேர் பண்ணலாங்க. ரொம்ப அழகாக இருந்தது, நான் ஒன்று போட்டு காமிச்சிருப்பேன் பாருங்கள். இது அழகாக இருக்குது, நல்லா இந்த சாரீக்கு ரொம்ப ஆப்டாக இருந்ததுங்க அந்த இது. இது வந்து கண்டிகை டைப்பு, இந்த ராஜா ராணி காலத்துலலாம் ராணி காலத்தில் போட்டிருப்பாங்க அது மாதிரி இருந்ததுங்க. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து ஒரு 3-4 sovereign அந்த ரேஞ்சுக்குலாம் வந்தது. அந்த பெண்டன்ட் வந்து அவ்வளோ அழகுங்க. இந்த மாதிரி அட்டிகை டைப்பில் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை சூஸ் பண்ணலாங்க, ரொம்ப அழகாகவே இருந்தது.
ஸோ நான் இந்த கடைக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லியிருந்தேங்க. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, எனக்கு ஒரு ஃபைவ் செவன்ஸ்குள்ளே கொஞ்சம் ஹாரம் பார்த்துட்ருக்கேன், எனக்கு அங்கேருந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு ஃபைவ் செவனில் உள்ள ரேஞ்சில் உள்ள ஹாரம்ஸ்லாம் பார்த்துட்ருந்தேங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் ஸ்கீம். நான் ஏற்கனவே இப்போ தான் சொன்னேன்ல, சிட் ஸ்கீம் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஸ்கீமுக்கான பரிசு பொருட்கள் தாங்க, கிஃப்ட் ஐட்டம்ஸ் தான். ஸோ 1000 2000 என்ன, 5000 என்ன கிஃப்ட் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எண்டு ஸ்க்ரீனை செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா கீழே பிளேலிஸ்ட்டு, என்எஸ்கே பிளேலிஸ்ட்டுன்னு இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் பார்க்குறது இப்போ எல்லாமே வந்து ஒரு 5 to 6 hours உள்ள கலெக்ஷன்ஸ் தாங்க. இது எல்லாமே ரொம்ப பார்வையாக ஒரு 10 hours, 8 hours, 10 hours அந்த ரேஞ்சில் உள்ள மாதிரி இருக்கும். பட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 hours வர்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப அழகழகான டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் வச்சுருந்தாங்க அங்கே. ஆன்டிக், செமி ஆன்டிக், காசுமாலை டைப்பு, அது மாதிரி பீட்ஸ் வச்ச டைப்பு. இப்போ இந்த பீட்ஸ் வைக்கிறதாங்க ரொம்ப ட்ரெண்டிங்கு. அதே மாதிரி ஸ்டோன்ஸும் ஆன்டிக்கும் கலந்த மாதிரி மிக்சரில், இதெல்லாம் வந்து டர்க்கி டிசைனுங்க. ஜஸ்ட் 3 hours, 4 hours ரொம்ப அழகான டிசைன்ஸ்லாம் இருந்ததுங்க. ஸோ நீங்கள் ஒரு 5 hours ஒரு ஹாரம் பார்க்கணும் அப்படின்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ், ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குதுங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நான் என்ன பண்ணன்ட்டு வாங்கியிருப்பேன் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இங்கே என்ன பழசு போட்டேன், அதை எப்படி என்ன காஸ்ட்டுக்கு எடுத்தாங்க, ஸோ நான் வாங்கின பெண்டன்ட்டு என்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். அதோடு சேர்ந்து இன்னொரு ஒரு புது ஐட்டமும் வாங்கியிருக்கேன், அதை உங்கள்கிட்ட காமிக்கவே இல்லை இப்போ வரைக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.